தகுதி பெற செய்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக, உலகிலே மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவுமையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமியம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெயித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போகுபவரே நீரம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போகுபவரே எம்மன் நாட்டை ஏற்றருவீர், தந்தையின் மலத்தில் வீற்றிருப்பவரே மீது இறங்குவேன், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் மாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மணமகன் மணப்பெண்ணின் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 62:1-5 முடிய திருவசனங்கள். சீயோனின் வெற்றி வைகரே ஒளியெனவும், அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். வாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது.
நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என பெயர் பெறும், ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், அறிவியுங்கள், வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவரே பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரே பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பெயரை வாழ்த்துங்கள், ஆண்டவரே
பெயரை வாழ்த்துங்கள். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 4-11 முடிய. சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டர்களும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகின்றார். இன்னொருவருக்கோ அதை ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றவருக்கும் பிணித்திருக்கும் அருள் கொடைகளையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கின்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார்.
யூதரின் தூய்மை சடங்குக்கு சடங்குகளுக்கு தேவையான 6 கல்சொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது 3 பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த மணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் இதுவே. இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரில் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும், அவர் தாயும் சகோதரர்களும், அவருடைய சீடரும் கஃபர்நாம் என் சென்று அங்கு சில நாட்கள் தங்கினர். ஆண்டவரே அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோ சகோதரிகளே, சிறுவர் இருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒருவன் மற்றவனிடம், உங்கள் வீட்டில் யார் பெரியவங்க, அப்பாவா அம்மாவா என்று கேட்டான். அப்போது அவன், அம்மாதான் என்று சொன்னான். என்னுடைய தந்தை தொழிற்சாலையில் 100 பேரை அடக்கி ஆள்கின்றார். ஆனால் அம்மாவோ அப்பாவையே அடக்கி ஆள்கின்றார். இந்த சிறுவன் கூறியது போல புனித ஜான்மேரி வியானி பின்வருமாறு கூறுகின்றார். கடவுளுடைய சக்தி வாய்ந்த ஒருவர் எனக்கு தெரியும். அவர்தான் ஜெபிக்க தெரிந்த மனிதர். கடவுள் உலகத்தை ஆள்கின்றார். ஆனால் ஜெபிக்க தெரிந்த மனிதனோ கடவுளையே ஆள்கின்றார். கடவுள் வேண்டாம், முடியாது என்று சொல்லும்போது ஜெபிக்க தெரிந்த மனிதன் முடியும் என்று சொல்ல வைக்கின்றான். இந்த உண்மையானது, தான்மரி வியானி கூறு இந்த உண்மையானது, கானாவூர் திருமணத்திலே முழுக்க முழுக்க வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ரசம் தீர்ந்து விட்டது. அப்போது மரியாள் இயேசுவிடம், ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னபோது, அம்மா நான் என்ன செய்ய முடியும், எனக்கு நேரம் வரவில்லையே என்று சொன்னாள். ஆனால் மரியாள் மனம் தளராமல் அங்கிருந்த பணியாளரிடம், அவர் சொல்வது போல் செய்யுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு தாயின் வேண்டுகோளை மறுக்க முடியாமல் அங்கே தனது முதல் புதுமையை செய்கின்றார். முடியாது என்ற இயேசுவை முடியும் என்று சொல்ல வைத்தால் மரியாள். நாம் எல்லோரும் இறைவனிடம் மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நமது தேவைகள் கிடைக்கும் வரையில் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். புனித மோனிக்கம்மாள் தன் மகன் அகுஸ்தினார் மனம் திரும்புதலுக்காக வேண்டி 16 ஆண்டுகளாக கண்ணீர் சிந்து ஜெபித்து வந்தார். அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது.
திருமண விழா ஒன்றில் ஒருவன் நான்கு பந்தியிலும் உணவு அருந்தினார். அதை கவனித்த பரிமாறுகிறவன் அவனை பார்த்து, நீ நான்கு பந்தியிலும் சாப்பிடுகின்றாய், எனக்கு ஞாபக சக்தி இல்லை என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். அப்போது அவன் என்ன சொன்னான், உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம் என்று சொன்னான். பலர் ஜீரண சக்தி உள்ளவர்களாக இருப்பதனால் எப்போதுமே சாப்பாட்டை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், மற்றவர்களை பற்றி அவர்கள் சிந்திப்பதே இல்லை. ஆனால் மரியாளுக்கு ஞாபக சக்தி அதிகம், பிறருடைய தேவைகளை அவர் குறிப்பறிந்து உணர்ந்து அவைகளை நிறைவேற்றுவதில் விரைவாக செயல்படுகின்றார். பெண்கள் வல்லினமா மென்னினமா இடையினமா என்று ஒரு அறிஞரிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார், பெண்கள் செலவினம் என்று சொல்லுகின்றார். உண்மையிலேயே பெண்கள் மரியினம், மரியாளின் வாரிசுகள். மரியாவை போல பெண்கள் மென்மையான தாய்மையின் உணர்வுடன் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார் என்ற அந்த கொள்கைக்கு ஏற்ப பசித்திருப்போருக்கு உணவளித்து அவர்கள் உயிர் கொடுப்பவர்கள். பெண்கள் பெண்களாக பிறந்தால் அது சாபக்கேடல்ல, ஆனால் அது மாபெரும் பேறு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெண்களுடைய தாமரை போன்ற கரங்களால் உலகில் அறம் வளர்கின்றது. உதயகுமார் என்ற இளவரசனை மணிமேகலை கவர்ந்தாள், மயக்கினாள். அவள் அழகி, ஆனால் பிறரை வாழ வைப்பவர்கள் எப்பொழுதெல்லாம் பிறரை வாழ வைக்கின்றார்களோ அத்தகைய பெண்கள் எப்பொழுதும் பேரழகிகளாக திகழ்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அவர்களிடத்தில் தாழ்மை மனப்பான்மை இருக்கக்கூடாது. அவர்கள் ஆண்களோடு போட்டியிட்டு தங்கள் தனித்தன்மையை இழக்கவும் கூடாது. இரண்டாவது வாசகத்திலே புனித சின்னப்ப பின்வருமாறு கூறுகின்றார், கடவுள் எல்லோருக்கும் ஒரே வகையான கொடையை கொடுப்பதில்லை, மாறாக வெவ்வேறு வரங்களை தந்து பொது நலனுக்காக பகிர்ந்தளிக்கின்றார். பெண்களுடைய தாய்மை பண்பானது மற்ற எல்லா பண்புகளை விட சிறந்து விளங்க வேண்டும். இயேசு செய்த முதல் புதுமையின் பயன் என்ன என்பதை யோவான் அழுத்தமாக கூறுகின்றார். இயேசு கானாவூரில் திருமணத்தின் போது முதல் புதுமையை செய்கின்றார். அப்பொழுது அவர் தன்னுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றார். சீடர்களும் அவரில் நம்பிக்கை கொள்கின்றனர். மீண்டும் ஒரு பெண், ஒரு தாய் தன் மகளை பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கின்றார். இறுதியாக தன் மகளின் பரதநாட்டியத்தை அரங்கேற்றி அவர் பெருமகிழ்ச்சி அடைகின்றார். அவ்வாறே அன்னை மரியா தன் மகன் கிறிஸ்துவிடமிருந்து மீட்பின் நற்செய்தியை கானாவூர் திருமணத்தில் அரங்கேற்றி மகிழ்ச்சி அடைகின்றார். அங்கே கடவுளுடைய மாட்சிமை வெளிப்படுகின்றது.
சீடர்கள் அவரில் நம்பிக்கை வைக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் மரியாள்தான். எனவே மரியாள் மிகவும் ஞாபக சக்தி உள்ளவர், மற்றவர்களை பற்றி அறிந்தவர், நன்றாக மற்றவர்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுப்பவள் என்பதை இந்த திருமண கானாவூர் திருமணத்திலே நாம் பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு போதகர் போலியானவரா அல்லது உண்மையானவரா என்று அறிந்து கொள்வதற்கு உதவும் ஒரு அமில பரிசோதனை என்ன? போலி போதகர்கள் தங்களையே மையமாக வைத்து கொண்டு தங்களுக்கு அவர்கள் விளம்பரத்தை தேடுகின்றார்கள். ஆனால் உண்மை போதகர்கள் கடவுளை மையமாக வைத்து கடவுளை மகிமைப்படுத்துகின்றார்கள். புனித திருமுழுக்கு யோவானைப் போல உண்மை போதகர்கள் எனது செல்வாக்கு குறைய வேண்டும், அவரது செல்வாக்கு வளர வேண்டும் என்ற மனப்பான்மை மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு திருமண உடன்படிக்கை செய்து கொண்டார். கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மணமகன். அவர் இந்த உலகில் கொண்டு வந்தது இரையாட்சி, ஒரு திருமண விருந்தாகும். கானாவூர் திருமணத்தில் இயேசு செய்த முதல் புதுமையை செய்தது பொருத்தமாக இந்த விளக்கத்திற்கு அமைந்திருக்கின்றது. அங்கே இயேசு கொடுத்த ரசம் உயர்ந்த ரசம், நற்கருணையை குறிக்கின்றது. நற்கருணை என்ற அன்பின் விருந்தாக இருக்கின்றது. அதிலே நாம் பங்கு பெறுவோம், பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் இந்த நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரிகளை, அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுகிறவள். அதனால்தான் அவர் மற்றவருடைய தேவைகளை குறிப்பறிந்து உணர்ந்து அவைகளை நிறைவேற்றுவதற்கு விரைவாக செயல்படுகிறவள். திருச்சபையின் கோட்பாடு என்னவென்றால், கடவுளிடம் நாம் செல்ல வேண்டுமென்றால் இயேசுவின் வழியாக செல்ல வேண்டும். ஆனால் இயேசுவிடம் செல்ல வேண்டுமென்றால் மரியாளின் வழியாக செல்ல வேண்டும் என்பதுதான். எனவே மரியாளுடைய சிபாரசு வல்லமை மிக்கதாக இருப்பதை நாம் அறிகின்றோம். எனவே நாம் எல்லோரும் நமது தேவைகளை அன்னை மரியாளிடம் அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்து அவைகளை நமக்காக பெற்றுத்தரும்படி மன்றாடுவோம். அவர் கண்டிப்பாக நம்மீது அவர் கொண்டுள்ள அன்பினால் நமது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற ஆவலால் தன் மகனிடம் பரிந்து பேசி நமக்கு தேவையானதெல்லாம் பெற்றுத்தருவாள். அதற்கு கடவுளுடைய ஆசிரையும் அருளையும் மகிழ்ச்சியையும் நமக்கு பெற்றுத்தருவாள். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சுபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து
வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். அன்புமிக்க சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோமாக. அன்பு நிறைவா, என் திரு அவையை ஆசிர்வதியும் உம்முடைய மீட்பு பணியின் பயணத்தில் நாங்களும் நம்பிக்கையோடு பயணம் செய்து நீர் தரும் மீட்பை முழுமையாக அனுபவிக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் இறைவா, எம் நாட்டு மக்களையும் நாட்டு தலைவர்களையும் ஆசிர்வதித்து வளமையும் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த நாடாக மாற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நாங்களும் எப்பொழுதும் கடவுளையும் மனிதரையும் அன்பு செய்து இறைவன் கையில் அழகிய மணிமுடியாக திகழ தேவையான அருளை தந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒற்றுமையின் இறைவா, எங்களிடையே ஒற்றுமையும் அனைவரும் இயேசுவின் மக்கள் என்ற மனநிலையும் மனநிறைவும் உம் மக்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, காணாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி உம்முடைய மாட்சியை வெளிப்படுத்தியது போல துன்பமும் துயரமும் நிறைந்த எங்கள் வாழ்வை மாட்சியாலும் அருளாலும் நிரப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிலை வாழ்வுக்கு வழிநடத்தும் இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வை பாதிக்கும் இயற்கை சூழல்கள், விபத்துகள், வன்முறைகள், வறுமை, பிணி, நோய், தனிமை போன்ற நலமற்ற கூறுகளின் காரணத்தை அறிந்து அவற்றிலிருந்து விடுபட்டு நிலைவாழ்வு நோக்கி நாங்கள் பயணிக்க நீர் துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிறக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். ஆமீன். படைப்புகள் படைத்த பலி பொருள் இவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வாய். படைப்புகள் படைத்த பலி பொருள் இவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வாய். படைத்தவர் பாதம் பணிந்திட துடிக்கும். படைத்தவர் பாதம் பணிந்திட துடிக்கும். பாவிய பரிமளம் போலாவே படைப்புகள் படைத்த பலி பொருள் இவை மேல் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி
எப்பொழுதெல்லாம் இப்பழியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதொன்றே. இப்பொழுதே நிறைவாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மர நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானத்தூது அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா, உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியோம் என்றென்றோ உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் மண்ணுலகிலும் நிறைவேறுவே. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோ. ஆண்டவரே, தேவனின் நிலத்தில் எழுந்தளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். பிரித்திட்டார் அதிசயம்,
கடலை இரண்டாக பிரித்திட்டாரதிசையம் புயல் காற்றை தம் ஆணையாளே அடக்கினாரதிசையம் புயல் காற்றை தம் ஆணையாளே அடக்கினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நம்மில் இருக்கின்றார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார் உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே என்னே முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும் இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்ம
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்கள் மீது ஆசே பொழிவாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தயவு செய்து சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்று 5:30 திருப்பலியும், திருப்பலி முடிந்து நற்குணை எழுந்தேற்றமும் இருக்கும். நற்குணை எழுந்தேற்றத்துக்கு பிறகு இந்திய தேசிய கொடியானது ஏற்றப்படும். இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டு வணக்கம் செலுத்தப்படும். எனவே அனைவரும் அதில் பங்கேற்று தேசிய உணர்வை அறிக்கையிட அழைக்கிறோம். 27ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான நாள். இந்த மாதம் முழுவதுமே அன்பிய மாதம். எனவே 27ஆம் தேதி மாலை 6:30 திருப்பலியானது அன்பிய திருப்பலியாக நடைபெறும். இந்த திருப்பலியை அன்பிய உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பிப்பார்கள். எனவே அதில் பங்கேற்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அன்பியத்தில் நீங்களும் சேர்ந்து உறுப்பினராக இருந்து விசுவாசத்தை ஆழப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த நாட்களிலே சிறப்பான கானா தியானம் காலப்பட்டு க்ளூனி பிரசாந்த் வனம் நியர் புதுச்சேரி லா காலேஜ் ஆப்போசிட் ஆஃப் ஷாசன் ட்ரக்ஸ் நியூ பிளான்ட் அங்கே நடைபெறுகிறது. இது ஒரு சிறப்பான அனுபவம். 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த நாட்களிலே இதில் பங்கேற்கிறவர்கள் 2000 ரூபாய் உணவு மற்ற செலவுக்காக செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதில் கலந்து கொண்டு பயனடைய, ஆனால் கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து இதில் கலந்து கொள்ள வேண்டும். தனியாக அல்ல, கணவன் மனைவி இருவரும் இதில் கலந்து கொண்டு பயனுடைய கேட்டுக்கொள்கிறோம். மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே தேன் கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. தேன் கமழும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. அருள் ஓங்கிட எங்கும் நிறைந்தாயே. ஆரோக்கிய மாதாவே
உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும் மரியா, என் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சணியமாயிரும் இயேசு சேபரே, எங்களுக்காக வேண்டிக் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம தேவியே, நற்கருணைக்கு